ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பு சமையல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச 90's கிட்ஸ் ஸ்பெஷல் கமர்கட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ பேருக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும், எவ்வளோ பேர் இதை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்தது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமரக்கட் செய்ய தேவையான பொருள், ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். ஒரு கப் தேங்காய் துருவல், ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெல்லம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணியில் மெல்ட் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் தண்ணி ஊற்றியிருக்கேன், கொஞ்சமாக அந்த நாட்டு சர்க்கரை வந்து ஈரமாகற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து நமக்கு அதிரசம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்து பாகு ரெடி பண்ணணும். பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க, நம்ம வந்து பாகு கன்சிஸ்டன்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து அந்த பவுலில் ஊற்றி பாருங்கள், நமக்கு வந்து கையில் எடுக்க வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கையில் எடுக்க வந்துருச்சுன்னா போதும். இப்போ இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறேன். தேங்காய் துருவல் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, கிண்டிகிட்டே இருங்க. இது வந்து நமக்கு பேனில் ஒட்டாமல் அல்வா மாதிரி வரணும். அந்த மாதிரி அல்வா பதத்துக்கு கிண்டி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா எப்படி கடையில் ஹார்டாக இருக்குமோ அதே மாதிரி கிடைக்கும். நான் வந்து அல்வா பதத்துக்கு கிண்டி விடாமல் அதை விட ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. நான் இப்போவே ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன், அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கையில் வந்து நெய் இல்லைனா எண்ணெய் தடவி நம்ம வந்து சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போதே லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம். ஆறிடுச்சுன்னா ரொம்ப இறுக்கமாயிடும், நம்மளால் உருட்ட முடியாது. உங்களுக்கு வந்து நம்ம சாப்பிட்ட அந்த பெட்டிக்கடை கமரக்கட் மாதிரியே வேணும் அப்படின்னா இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரி விட்டு எல்லாம் ஒன்றா திரண்டு வரும், அந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதை விட ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா குழந்தைங்க சாப்பிடணும், அவங்களுக்காக செய்கிறதுங்கிறதுனால சீக்கிரமாக ஆஃப் பண்ணிட்டேன். பிளேட்டில் இந்த மாதிரி தள்ளி தள்ளி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய கமரக்கட் ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒன்றா வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு செல்லக்குட்டி வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் பிடிக்கும். நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ண இந்த ஒரு கமர்கட் மிட்டாயை நம்ம குட்டீஸ்க்கு கொடுத்து நம்ம சந்தோஷப்படலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யார் யாருக்கெல்லாம் இதை சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது, உங்களுடைய மெமரிஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோடய இமேஜஸ் என் இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.